ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. லூக்கா எழுதின புத்தகம் 18 அதிகாரத்துல 7 வசனத்தை 8 வசனத்தை வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி சொல்லுங்க, இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளார்ந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஆமா, இங்க வசனத்தை பாத்தீங்களா, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுறவளுக்கு. அப்ப மோசேலாம் 40 நாள் இரவும் பகலும் ஜெபிச்சான். இடைவிடாமல் பவுல் நாட்கள்ல சபை எப்படி மாறிச்சு, அப்போஸ்தலர் நாட்கள் எல்லாம் பவுல் நாட்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சபையை பார்த்து சொல்லலாம். இவங்க ஜெபிச்சு ஆண்டவருக்காக பெரிய காத்து சாச்சாங்க. இரவும் பகலும் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நியாயம் செய்வார். ராமே சொல்லுங்களேன், விசுவாசிகள் ஆமே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சாத்தியை கூறுங்க, ஆண்டவராய் இயேசுக்கு 40 நாள் இரவும் பகலும் செபிச்சார். இரவும் பகலுமாக செபிக்கிற அந்த கூட்டத்தார் மேல கர்த்தர் நிச்சயமா அற்புதம் செய்வார். ராமே சொல்லுங்களேன், ஒரு ராமே சொல்லுங்களேன். ஆமான் மாதிரி ஒரு கொடூரமானவை இல்லாம யூதரையே அழிக்க திட்டமிட்டான். ஆனா எஸ்தருடைய டீம் என்ன செய்தாங்க, யூதர்கள் இரவும் பகலும் ஆண்டவர் நோக்கி செபிச்சாங்க. கர்த்தர் சத்துருக்களை முறியடித்து ஒரு நியாயம் செய்தார். வராமே சொல்லுங்களேன், விசுவாசிகள் ஆமே சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க, பைபிள் எழுதுனது எனக்கு எழுதுனது நம்புறவங்க ஆமே சொல்லுங்களேன். பைபிள்ல கர்த்தர் சத்துருக்கு அழித்து நியாயம் செய்தவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அந்த ஆமாரா இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையில காணப்படுற சின்ன சின்ன காரியமா இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய எதிரியா இருக்கலாம், இல்லட்டா உங்களுடைய குடும்பத்துல காணப்படுற உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க பணத்துல எதுல காணப்படுற ஆமான கர்த்தருடைய ஆவியானவர் இரவும் பகலும் தம்மை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். அல்லேலூயா, உற்சாகமா ராமே சொல்லுங்களேன், கத்தி ராமே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமாண்டிய சதியை கர்த்தர் உடைக்க போதுமான தேவன் உனக்கும் ஆண்டவர் தேவனா இருக்கிறார். காமான கீழே தள்ளினவர் உன்னுடைய வாழ்க்கையினருக்கு மேலாக இருக்கக்கூடிய எல்லா விதமான துஷ்ட அதிகாரங்களை கர்த்தர் கீழே தள்ளி உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். உன்னை தாழ்ந்தவனை கர்த்தர் குப்பையில் எடுத்து அவனை உயர்த்துகிறவர், அவரே உனக்கு நியாயம் செய்கிற தேவன், உனக்கு நிச்சயமாக உன்னை உயர்த்துகிறவர். ஆமென். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. தேவன் ஒருவரே நியாயாதிபதி, ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அவர் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை தூக்குறவர் அவரே, ஆமென். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் இருந்து ஜெயம் வராது. கர்த்தர் ஒருவரே ஜெயம் கொடுக்கிறவர், கர்த்தர் ஒருவரே நியாயம் செய்கிறவர், கர்த்தர் ஒருவரே வழக்குகளை திருப்புகிறவர். இரவெல்லாம் ஜெபித்து அதிகாலையில தேவனை நோக்கி பார்த்த யாக்கோப்புக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றது மாத்திரமல்ல, வெறுங்கையா இருந்த மகன கர்த்தருடைய ஆவியானவர் அநேகத்துக்கு ஆசீர்வாதம் மாற்றின தேவன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதிகாலை ஜெபத்துல கர்த்தர் உன்னை சந்திக்கிறவர், உன்னை சந்திக்கிறவர், உன்னை கர்த்தர் நேரடியாய் சந்திக்கிறவர், முகமுகமாய் சந்திக்கிறவர். காலை ஜெபத்துல கர்த்தர் உன்னை சந்திக்கிறவர். 1000 பிரசங்கம் கேட்கலாங்க, ஆனா கர்த்தர் உன்னை சந்திச்சானா அன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறும். இனி கர்த்தர் உன்னை சந்திக்கிறவர். ஹல்லேலூயா, சத்தமா அல்ல சொல்லுகிறேன், உற்சாகமா அவர் அல்ல சொல்லுகிறேன். ஆமே, அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் மதியான பசி நேரத்தில், 6 மணி வேல பசி நேரத்தில் பேதுரு அவர் என்ன செய்கிறாரு, ஜெபித்து கொண்டிருக்கும் போது வானம் திறக்கப்பட்டது. ஆமே, நேரடியாக தேவனுடைய வல்லம் வந்துச்சு. உன் ஊழியத்தை பெருசாக்க போகிறேன், உங்க வாழ்க்கை விரிவாகணும்னா அதிகாலை செபம், இரவு செபம், மதியான செபம், அந்தி சந்தி மதியான பலி செபத்தை நீங்க செலுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஏசப்பா போலவே கர்த்தர் உங்களை ஜெபிக்க வைப்பா. ஏசாமியுடைய வல்லமை, ஏசாமியுடைய வித்து உனக்குள் இருக்கிற இயேசுவை போலவே உங்களால ஜெபிக்க முடியும். லூக்காவின் புத்தகம் 18 அதிகாரம் வசிங்க, 1 வசனத்தில், எல்லாருமா சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதற்காக ஒரு ஓமை சொன்னார். அப்படிதானே ஆண்டவர் அநேக ஓமைகளை சொல்றாரு. ஆமென். அவர் சொல்ற சின்ன சின்ன ஓமைகள் கட்டாயமாக அப்படியே நம்முடைய வாழ்க்கையில பழிக்குது. அப்படிதானே ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஆமென். பிரசங்கம் பண்றதுக்கு கர்த்தர், வசனத்தை விதைக்கிறதுக்கு ஒரு விவசாய கர்த்தர் காண்பிக்கிறார். ஆகையால் கர்த்தர் காண்பிக்கிற எல்லா ஊமைகளும் அது நிச்சயமா ஆப்டா தான் இருக்கும். ஆமென். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதற்கு ஆண்டவர் சொன்னா நடக்க மாட்டாதா, ஆண்டவர் சொன்னா நடக்க மாட்டாதா, அதுக்கு ஒரு ஊமையை சொன்னாரு. அந்த ஊமை தாங்க சூப்பர். பாருங்க, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அப்படிதானே, ஒரு பட்டணத்துல அந்த நாட்கள்ல
ஜட்ஜ் அப்படின்னா வந்து அவன் தான் வந்து ரோம பேரரசால வந்து நியமிக்கப்பட்டவன். அவன் ஜட்ஜா இருப்பான், அவன் மதக்குருவா இருப்பான். அவன் தான் அந்த பட்டணத்துடைய ஒரு குட்டி ராஜாவா போல அவனுக்கு மேல அவன் சொல்றதான், அவன் சொல்றதுக்கு தவிர வேற எதுவுமே அந்த இடத்துல செல்லுபடியாக. ரொம்ப ஒரு பயங்கர அதிகாரம் உள்ள மனுஷன். அவனுக்கு 3% அதிகாரம் வச்சு அவன் தான் வந்து மத சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல அவன் தான் கரெக்டா சொல்லணும், அவன் சொல்றதான் ரைட். அடுத்தது வந்து அரசியல், அடுத்தது வந்து ஜட்ஜ். இந்த 3 காரியங்களையுமே அந்த நியாயாதிபதிக்கு ரோம் அரசு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருச்சு. எனக்கு அருமையான தேவைப்பிள்ளையே, அந்த நியாயாதிபதி கெட்டவன் நல்லவன் கிடையாது. அவன் மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான், தேவனுக்கும் பயப்பட மாட்டான். அப்படின்னா எப்படிமா பாருங்களேன், உனக்கு எவ்வளவு பெரிய பெரிய ஆளா இருந்தா கூட அவன் உனப்பா அப்படின்னு தூச்சம் நினைக்கிறேன். அவன் அதிகாரத்துக்கு பயப்பட மாட்டான், பணத்துக்கு பயப்பட மாட்டான், எதுக்குமே பயப்படுறது. எந்த மனுஷனையும் மனுஷனா நினைக்கிறல, ஒரு நாயை போல நினைக்கிறது. அவங்க நாயை போல குப்பையை போல மனுஷன் நினைக்க, அப்படி ஒரு பயங்கர ஒரு கொடூரமான நியாயாதிபதிகள். இதை பாருங்களேன், ஆண்டவர் எப்படி பேசுறார் பாருங்க. சூப்பரா ஜபத்துக்கு அந்த பட்டணத்துல ஒரு விதவையும் இருந்தாள். அவ நிலைமை என்ன? அவ நிலைமை பார்த்தீங்கன்னா ஆதரவற்றவ. அவனுக்கு இருந்த ஒரே புருஷன் மறிச்சு போயிட்டான். அவளுடைய நிலைமையில யாரும் உதவி செய்ய முடியாது. அவ ஒரு அநாத. அது மாத்திரமல்ல, பைபிள்ல போட்டுக்குது அவ தன்னுடைய காரியத்துக்கு என்ன செய்யற, அவளே போறா. அப்படின்னா வந்து அவளுக்கு குழந்தைகள் இருந்துச்சுன்னா கூட அந்த குழந்தைகள் சின்ன குழந்தைங்க, பெரிய பிள்ளைகளா வந்து அந்த பெரிய பிள்ளை என்ன செய்ய, அம்மாவை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போகும். இனி கோர்ட்டு வாசல்ல இருந்து ஜட்ஜி வரைக்கும் போறதுக்கு என்ன பிரச்சனை? ஆமா, இவ கையில பணமும் இல்ல, செல்வாக்கு இல்ல. அது மாத்திரம் இல்ல, இவளுக்கு யாராவது சிவாசி பண்ண சொந்தக்காரங்க யாராவது பெரிய ஆள் இருக்காங்களா? இல்ல, ஒருத்தருமே இல்ல. அவ நிலைமாதான் விதவைனா அவ சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. கடைசி சாப்பாடை சாப்பிட்டு செத்து போகலாமா? ஏன் இந்த உலகத்துல வாழ்றோம்? ஒரே சான்ஸ் தான், இந்த ஜட்ஜு உத்தரவு கொடுத்தாதான் எனக்கு நடக்கும். இந்த ஜட்ஜை தவிர என்னுடைய வழக்குக்கு யாருமே பதில் கொடுக்க முடியாது. ஆனா அவர் வந்து முகத்தையே பார்க்க மாட்டான், உள்ளே வர மாட்டான். அவளும் வெகு நாள் வரைக்கும் அப்படிதானே போட்டிருக்குமா, வெகு நாள் வரைக்கும் வீடு கோர்ட்டு வீடு கோர்ட்டுன்னு அழைகிறா. அப்படிதானே, எனக்கு ஏதாவது கிடைக்குமா, எனக்கு ஏதாவது நியாயம் கிடைக்குமான்னு அழைகிறா. வீடு கோர்ட்டு வீடு கோர்ட்டுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறா. போற வழியில எதிராளி இருக்கிறான். ஏன், எத்தனை நாள் நீ போவ? 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் உன்னை பார்த்து சிரிக்கலாம், உன்னை பார்த்து ஏழலாம். எதிராளினா உன்னை பார்த்து பரிகாசம் பண்ணுவோம், உன்னை பார்த்து என்னென்னலாம் நிந்திப்பானோ அவ்வளவு நிந்தையும் வாங்கிட்டு ஆண்டவரே என்னவரே ஆண்ட தேவன் எங்கே என்று தேவ நாள்தோறும் என்னை சொல்றாங்க, நிந்திக்கிறாங்க. என் உள்ளத்துல வேதனையா இருக்குன்னு சொல்லி தாவிது ஜெபிச்சதை போலவே நான் ஜெபிச்சு ஜெபிச்சு பார்க்கறேன். இத்தனை நாள் ஜெபிச்சிருக்கேன், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்துச்சு. வெகு நாள் வரைக்கும் இவளும் விடாமுயற்சியா பாக்குறா. ஒரு சின்ன சேஞ்ச் கூட இல்ல, ஒரு சின்ன சேஞ்ச் கூட இல்ல, ஒரு கடுகளவு கூட சேஞ்ச் இல்ல. அதான அவளை சுத்திலுமா இருக்கிற எல்லா சொந்தக்காரங்க தெருளுக்க மக்கள் எல்லாம் பார்த்து சொல்றாங்க, எல்லாருமே நீ வேஸ்ட், நீ போற கோயில் வேஸ்ட், உன் பைபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி 1000 பேர் உன்னை நிந்திக்கும் பொழுது, உன்னை நிந்திச்சா கூட பரவாயில்ல, உன் நிமித்தமா இயேசு சுவாமியுடைய பேர் நிந்திக்கப்படும் பொழுது உடைகிற ஒரு அனுபவம் இருக்குமாடா. இன்னை கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு சீக்கிரமா ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அமை சொல்லுகளேன், இந்த நியாயாதிபதி என்ன நினைக்கிறார், நான் வந்து எந்த மனுஷனையும் மதிக்கல, தேவனுக்கு பயப்படாதவனா இருந்தோம், இவ என்ன செய்யறா, ஆனாலும் விடாமுயற்சியா டெய்லி வந்து என்ன தொந்தரவு பண்றாளே. இனிய பத்தி தெரிஞ்சோம், நான் இப்படிப்பட்ட மனு தெரிஞ்சோம், இவ அடிக்கடி வந்து தொந்தரவு பண்றனால இவ இனி திரும்பி வரவே கூடாதுக்காக அவ என்ன செய்ய, நான் இறங்கி அவளுக்கு நியாயம் செய்கிறான். ஹல்லேலூயா. ஜட்ஜ் எழுதிட்டான், அவன் எழுதுனதுதான். அவன் எழுதின உடனே ஆண்டவர் யார் தெரியுமா, உனக்கும் எனக்கும் ஒரு நியாயாதிபதி. ராமே சொல்லுங்க, இவ கவனிக்கிறோம், ராமே சொல்லுங்களேன்.
அவன் அந்த பட்டணத்தில் அவன் எழுதுனதான். ஒரு ராஜாட்ட போய் விதவை கேட்கிறா, என் லேண்ட் எல்லாம் 7 வருஷம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு போய் வழக்காடுறா. அந்த ராஜா உடனே இவ விட்டு போன எல்லாத்தையும் 7 மடங்கு ஜாஸ்தி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட கொடுக்கறான். உடனே எல்லா போர் சேவர்களும் சிப்பாய்களும் சேர்ந்து நினைச்சாங்க, இவளுக்கு எல்லா காரியத்தையும் 7 மடங்கு திரும்ப பெற்றுக் கொள்கிறா. இன்னைக்கு சத்துரு உனக்கு குரதமா பறிச்சுட்டு போனது இன்னைக்கு ஆண்டவர் எழுத போறாரு, 7 மடங்கு திருப்பி கொடு. இந்த இன்ஸ்டன்ட் வந்து எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இது வந்து சோந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு உவமை அமைந்தன. இந்த இந்த காரியத்தை பாருங்க, இந்த உவமையை வச்சுட்டு கர்த்தர் சொல்ற அந்தபடியே வாசிங்க, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுவும் இல்லவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. கவனிங்க, ராமன் சொல்லுங்க, அப்பா ஹலலே சொல்லுங்க அப்பா. அப்ப ஆண்டவர் யார் அப்படின்னா, ஆண்டவர் வந்து ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாக்கள், ஆண்டவர் பூமியை நியாயம் தீர்க்க நியாயாதிபதி, அவரே நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமென். அல்ல கத்தி ராமன் சொல்லுங்களே, ஆமென் சொல்லுங்களே. அவரே ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி, அவருக்கு மேல யாருமே இல்லை. அவையால பூமியில இருக்க நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ், அதிகாரங்கள், ராஜாக்கள் யாரா இருந்தாலும் அவளுக்கு எல்லாத்துக்கு மேல ஒரு அதிகாரம் உள்ளவர், அதிகாரத்தை உடையவர், அதிகாரத்தை கொடுத்தவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, உன்னுடைய அப்பா, உன்னுடைய தேவன், உனக்காக வழக்காடுகிறவர், உனக்காக பரிந்து பேசுகிறவர், உனக்காக தேவனுடைய வலது பட்சத்தில் உட்கார்ந்து எப்பொழுதும் உனக்காக உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர், சர்வ வல்லமையில கர்த்தராகி இயேசுக்கு அவர் துறை உட்கார்ந்து அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு நினைச்சு வரும் தெரிந்து கொள்ளப்பட்ட, நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். வராமே சொல்லுங்களேன், ஆமே சொல்லுங்களேன். உனக்கு எனக்கு ஒரு எதிராளி நமக்கு ஒரு இருக்கான், நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிராளி இருக்கான். தேவ பிள்ளையே, ஜெபம் என்பது ஆண்டவரை மாத்திரம் மையப்படுத்தி ஜெபிப்பது, கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்பது, கர்த்தரை மாத்திரம் பார்ப்பது. உனக்கு இருக்கிற பிரச்சனை எப்படின்னு பார்க்காத, அந்த பிரச்சனை பல மடங்கா இருக்கும். உன் பிரச்சனையை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். அவன் எதிராளி கர்த்தர், என் சத்துருவே, எனக்கு உரதமாக நீ சந்தோஷப்படாதே. நான் இருளில் உட்கார்ந்தாள், கர்த்தர் எனக்கு எழுச்சமாயிருப்பார். ஆகையால உன்னை பார்த்து சத்துரு சந்தோஷப்பட்டிருக்கலாம், ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் விஷயத்துல நான் நிச்சயமா என் ஜெபத்துக்கு உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன். இத்தனை வருஷமா ஜெபிச்சதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணு கேட்டே கேட்டுச்சா கேட்கலையா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நான் தெளிவா சொல்றேன், கர்த்தர் உன்னுடைய தூப கலசத்தை இப்பயும் நிரப்பிட்டிருக்கீங்க. கண்ணீரால கர்த்தர் உன் துருத்தியில, தேவனுடைய துருத்தியில கர்த்தர் உன் கண்ணீரை, உன் ஜெபத்தை கர்த்தர் சேர்த்து வைக்கிறார். அந்த ஜெபத்தின் அளவை கூட்டி கொண்டிருக்கிற உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவச்சனமே. கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க, ஆண்டவரை பார்க்கிறோம். அந்தபடியே எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்க, வாசித்து பாருங்க. சங்கீதம் 75:6 வாசிங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, தேவனே நியாயாதிபதி. தேவனே நியாயாதிபதி, அந்த ஜட்ஜ் எழுதுனா இந்த உலகத்துல எவனும் திருக்க முடியாது. அவர் எழுதுனது எழுதுனது ஆமானை தாழ்த்தி ஆமாண்டிய பதவியை பறிச்சு மொர்தெகாய்க்கு கர்த்தர் கொடுத்து அவனை உயர்த்தினவரை போல உலகத்தில் அப்படிப்பட்ட யாருமே பார்க்க முடியாதுங்க. சிறைச்சாலையிலிருந்து தானியேல கர்த்தர் தூக்கி எடுத்து மற்றவங்களெல்லாம் சிங்கத்தின் குகையில போட்டுட்டு இவனை உயர்த்துகிற தேவன், ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிற தேவனுள்ள ஆண்டவர் நியாயாதிபதி, உனக்குரதமா எழும்புற எல்லா 3 பேரை கர்த்தர் தாழ்த்தி உன் தலையை உயர்த்துகிறவர் தேவனே நியாயாதிபதி. தரியு ராஜா காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர். ஆமென். தாரியு ராஜா நினைச்ச தானியலை சிங்கத்தில் குகையில தள்ளி அவன் திருப்பி கூட வர முடியாம தள்ள முடியும் அப்படிதானே? அவன் சிங்கத்தின் குகையில மேல வந்தா கூட திருப்பி என்ன சொல்ல முடியும்? சிங்கத்தில் தள்ள முடியும். அவனுடைய அத்தாரிட்டி பெருசு, அவன் ராஜா பெருசு. பாபிலோன் தேசத்தினுடைய தரியு ராஜாவுடைய பவரை காட்டிலும் ஆண்டவர் பூமிக்கெல்லாம் நியாயாதிபதியா இருக்கிற சர்வ வல்லமையில தேவன் கர்த்தாதி கர்த்தர் இயேசு நிச்சயமாக தரியவே கத்தரி முற்றிலுமா தள்ள முடியும். ஹல்லேலூயா!
நான் சொல்றதை அப்படியே ஏத்துக்குங்க. உனக்காக ராஜாவை தள்ளுவார், உனக்காக உனக்கு மேல இருக்க அதிகாரியை தள்ளுவார், உனக்காக வேற யாரையோ தள்ளி உன்னை கீழே இருக்க உன்னை தூக்கி மேல இயேசுவால உட்கார வைக்க முடியும். அவர் தான் உன் ஜபத்தை கேட்கிறவர். ஆமென். கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நான் பக்கத்துல திரும்ப ராஜாவை காட்டலாம், கவர்மெண்ட காட்டலாம், எல்லா அதிகாரத்தை காட்டலாம். தானியேல் ஜபம் பெருசு, தானியேல் ஜபம் பெருசு. உங்க ஜபம் என்பது பிசாசு நடுங்க வைக்கிறோம். ஜப நேரத்தை விட்டுறாதீங்க. ஜபம் என்பது ஒரு அசட்ட பண்ணக்கூடிய கட்டாய நீ ஜபணும். நீ ஜெபிச்சுதான் ஆகணும். நீ ஜெபிச்சாதான் உனக்கு பாதுகாப்பு, ஜெபிச்சாதான் கத்தர் உனக்காக அசைவார், ஜெபிச்சாதான் பரலோகம் உனக்காக வேலை செய்யும். யோபு 21:15-16 வாசிங்க. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள்? ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில். ஜெபிக்காதவன், ஜெபிக்காதவன் பணத்தை சார்ந்திருப்பான், ஐஸ்வர்யத்தை சார்ந்திருக்கான், அவன் அதிகாரத்தை சார்ந்திருப்பான். அவன் சொல்றான், ஜெபம் பண்றான், எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கெல்லாம் உங்க வழியெல்லாம் தேவையில்லை. உங்கள் வழியும் தேவையில்லை, உங்கள் வசனமும் தேவையில்லை, உங்கள் பிரசங்கம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எனக்கு எனக்கு பணம் இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படி சொல்கிறவன் அவனுடைய வாழ்க்கை அவன் கையில் இருக்காது, அது துன்மார்க்குடைய கையில் இருக்குமா? அப்படி என்ன போட்டிருக்குது? ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இருக்காது. ஜெபம் பண்றவன கத்தர் தம்முடைய கையில வச்சிருப்பார், உன் வாழ்க்கையை கத்தர் கையில வச்சிருப்பார். உனக்கு 1000 வியாதி வந்தா கூட அந்த வியாதி வந்து உன் வாழ்க்கையை மடிமா தட்டி எழுப்பி உன்னை ஓட வைக்குமே ஒழிய அவன் ஜெபிக்காதவன் திடீர்னு அணைஞ்சு போவான். ஆனா கத்தருடைய ஆவியாரோ அவனை காட்டும் ஒரு பெரிய வியாதி வந்திருக்கலாம். கத்தர் சொல்ற, என்னுடைய கையில உன் வாழ்க்கை இருக்கிறபடியா, நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கிறபடியா, உன் வாழ்க்கை என் கையில இருக்கு, உன் வாழ்க்கை என் கையில இருக்குது. ஜெபம் பண்றவன் கத்தருடைய ஆளுகையில் இருக்கிறான். கலங்காத தைரியமாறு, எதை விட்டாலும் ஜெபத்தை விட்டுறாதீங்க. பக்கத்தில் திரும்பிச்சு எதை விட்டாலும் ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ணா புத்தி கூர்மையாகும், ஜெபம் பண்ணா ஞானம் வரும், ஜெபம் பண்ணா எல்லாத்தையும் கத்தர் கூட்டுவார். ஜெபம் தேவனோடு கூட கனெக்ட் ஆக வைக்கும். இப்போ சபையில் இருதயத்தில் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஜெபத்தினுடைய ஆசீர்வாதம் இழந்துட்டா ஆவிக்குரிய வாழ்க்கையும் போயிடும், பணமும் போயிடும். ஜபம் ஒண்ணுதான் உங்கள் வாழ்க்கையில கத்தர் பாதுகாப்பார். ஜபிக்கிறவனை கத்தர் பாதுகாப்பார். ஜபிக்கிறவனுடைய விளக்கு அணையாது, கம்பீரமா எரியும். ஜபிக்கிறவன் உலகத்தை ஆளுகை செய்வான், ஜபிக்கிறவன் ஆவிக்குரிய மண்டலத்துல ஆளுகை செய்வான். 2:16-19 வாசிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உங்க மேல கர்த்தருடைய கண்ணு உலாவும். நீ ஜெபிக்கும் கர்த்தரை நோக்கி ஜெபிச்சா ஆண்டவருடைய கண்ணு உன் மேல வைக்கப்படும், கர்த்தருடைய கண்ணு உன் மேல வைக்கப்படும். நான் உன் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஜெபிக்கிற உன்னை பார்த்து கத்த சொல்ற சாஸ்திரிய பார்த்து இந்த வழியா போகாத, வேறு வழியா போன்னு சொல்லி கத்தர் உன்னை மேல கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவார், உனக்கு ஒரு புதிய வழியை திறப்பார். உனக்கு கத்தருடைய ஆலோசனை உனக்கு ஒரு சிறந்த சுதந்திரத்தை கத்த கொடுப்பார். ராமாயணம் சொல்லுகிறேன், எடுத்து நீங்க வாசிப்பாங்க. எஸ்ரா 5:5 வாசிங்க. ஆனாலும் இந்த செய்தி தரியுனிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும், இந்த செய்தி தரியுனிடத்துக்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு, வேலையை தடுக்காதபடிக்கு, உங்க வேலையை தடுக்காதபடிக்கு, சபை கட்டுமான பணி ஆலயத்தின் வேலையை தடுக்காதபடிக்கு, அது மாத்திரமல்ல உங்க குடும்பத்துல நீங்க போட்டிருக்க வேலையை தடுக்காதபடிக்கு, உங்க தொழில வேலையை தடுக்காதபடிக்கு கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. ஓ ஃபயர் ஆஃப் இன்னைக்கு சொல்றேன், நீ ஜெபிச்சா கர்த்தருடைய கண்ணு உன் மேல கட்டாயம் இருக்கும். உன் வேலையை யாரும் தடுக்காதபடிக்கு, தடுக்காதபடிக்கு, ராஜா தடுக்காதபடிக்கு, அமைச்சர்கள் தடுக்காதபடிக்கு, உன் வேலையில கர்த்தருடைய கண்ணு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன்.
ஜெபிக்கிற உன்னை கத்தர் பார்க்கிறார். ஜெபிக்கிற உன்னுடைய பிரச்சனையை பார்க்கிறார், உன் வேலையை பார்க்கிறார். உன் வேலையில தடுக்கக்கூடிய அநேக சக்திகள் இருக்கு. கர்த்தருடைய கண் உன் மேல இருந்துச்சுன்னா வேலை தடபடவே தடபடாது. வாஸ்து பாருங்க, அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அவர் நியாயம் செஞ்சார்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில உன் குறுக்க எதிராளியே வரமாட்டான். உன் சத்துர தொலைஞ்சு போனா அவனை தேடி நீ காணாதிருப்ப. கர்த்தருடைய உனக்காக அவர் வழக்காடி உன் கையில் இருக்க தத்தளிப்பின் பாத்திரத்தை பிடுங்கி உன் சத்துரு கொடுக்க குடிப்பார், உன் சத்துருவை குடிக்க வைப்பார். ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருவை தேடி நீ காணாதிருப்ப, அவன் தலையை கத்த நசுக்கி போட்டால் உனக்கு ஜெயம் கொடுப்பார். ஜெயமோ கத்தரால் வரும். கத்தர் ஒருவரே உனக்கு முன்பாக போகிறவர். நிச்சயமாய் உன் மேல கண்ணை வைத்து உனக்காக செங்கடலையே முடியும். கத்தி ஒரு ஆமை சொல்லுகிறேன், அல்ல சொல்லுகிறேன். ஒரு காயத்தை சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, 8 சீக்கிரத்திலே அவளுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்றான். உன் லைஃப்ல உன் கண்ணுக்கு தெரியாத எதிராளி பெரிய பலம்சாலியா இருக்கலாம், பணம் உள்ளவனா அதிகாரம் உள்ளவனா இருக்கலாம். கர்த்தருடைய ஆண்டவர் உன் லைஃப்ல அவ இறங்கி வரப்போகிறார். அவர் இறங்க சீக்கிரமாக இறங்கி வர போகிறார். உன் விஷயத்தில் இறங்க போகிறார. உன் விஷயத்தில் எந்த மனுஷன் இறங்கினாலும் அது நடக்காது. கர்த்தரே உனக்காக இறங்க போகிறார். உனக்காக உன்னுடைய காரியத்தில் உன் விஷயத்தில் கர்த்தர் இறங்க போகிறார். ஜெபிக்கிற உனக்கு கர்த்தர் உன் விஷயத்தில் உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் இறங்குவார். அல்லேலூயா. விசுவாசிகளே நாமே சொல்லுகிறேன், கட்டாயம் இறங்க போகிறாரையா. அவர் இறங்கும் பொழுது ஒரு காரியத்தை கவனிங்க, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறான் ஒரு மனுஷன். ஆண்டவராக இயேசு எரிக்கோ வீதியில் போகும் பொழுது அநேகர் முன்னால பின்னால நடக்கிறவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தன் கேட்கிறான், உட்கார்ந்துருக்க பிச்சை கேட்கிற பர்த்திமே குருட கேட்கிறான், என்னையா இந்த இடத்துல ஒரே சத்தமா இருக்கு, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், மெஸ்ஸியா வருகிறார், தாவீதின் குமாரன் வருகிறார், அவர் தான் தேவன், அவர் தான் எல்ஷடா, அவர் இந்த வழியா வர, உன் வழியா கத்தர் போயிட்டு இருக்காரு, உன் வழியா கத்தர் போயிட்டு இருக்காரு. இப்போ ஒன்று நடந்தது, எல்லா சத்தத்தை கேட்கும்போது ஏன் சத்தம் எப்படி இயேசு கேட்கும் யோசித்து பார்க்கற அவன் என்ன செய்கிறான், சத்தமா எல்லா சத்தத்தை காட்டிலும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கதறி அழுது போராடி கூப்பிட ஆரம்பிக்கிற அந்த சத்தம் கர்த்தருடைய காதை தொட்டது. ஆமென். நீங்க நான் சொல்றேன் கவனிங்க, நீங்க நான் சொல்றேன் தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. உலகத்தில் ஆண்டவர் சுத்தியிலுமா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் நீ எப்படி ஆண்டவரே கத்தி கத்தி கதறி கூப்பிடுற உங்க சத்தத்துக்கு கத்தர் நிச்சயமா நின்று பதில் கொடுப்பார். ஜெபம் விசுவாசத்தை தூண்டிவிடும், ஜெபம் விசுவாசத்தை அதிகரிக்க வையும். உன் வாழ்க்கையில் என்ன தேவையோ, உனக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுப்பதற்கு தேவையான விசுவாசம் உனக்கு கத்த தருவா. மனுஷகுமாரன் ஏர்சுராஜா ஆண்டவர் அவன் இறங்கி அவன் பக்கத்தில் போய் பிச்சை எடுக்கிற பக்கத்தில் போய் அவனுக்கு இரக்கம் செய்த தேவன் உனக்கும் இரக்கம் செய்வார். உங்களுக்கும் ஜெபத்தை கேட்பார். உங்க பிரச்சனைக்கு இன்னைக்கு க்ளோஸ் முடிஞ்சிருச்சு. உங்க பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு, உங்க பிரச்சனைக்கு இயேசு சொல்ற நிரந்தரமான ஒரு முடிவு. உன்னுடைய எதிராளியின் பிரச்சனைக்கு இன்னைக்கு கர்த்தர் உனக்கும் எதிராளிக்கு வழக்க இன்னையோட க்ளோஸ் பண்ண போற கர்த்தர் சீக்கிரத்துல ஒரு நியாயம் செய்வார். அவரே உனக்காக வழக்காடுகிறவர், அவரே உனக்காக யுத்தம் செய்கிறவர், அவரே உனக்காக இந்த நியாயத்தை கொடுக்கிறவர், அவரே உனக்காக ஜெயம் கொடுக்கிறவர். ஜெயம் கொடுக்கிறவர் உனக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் உனக்காக போராடுவா. அல்லேலூயா. ராமே சொல்லுகிறேன், நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமா சொல்றேங்க, உனக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் உனக்காக போராடுவார். மங்கி எரியிற திரி அணையாமலும் ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் உனக்காக போராடுகிறவர். தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல ஜெபிக்க முடியலன்ற ஒரு சூழ்ந்தா அதை கர்த்தர் உடைச்சிட்டு உன்னை தானியலை போல ஜெபிக்க வைக்கப்படுறார். ஜெபத்தில் வல்லமையை கத்துக்கொடு, ஜெபம் பண்ணு. உன் கண்ணு ஆண்டவரை பார்த்தா உனக்காக கண்ணு பூமி எங்கு உள்ளாகும்.
எங்கெல்லாம் உலாவணுமோ உலாவும். அவர் உலாவிட்டா போதும், அது எங்க நடக்கணுமோ உனக்காக ஆண்டவர் அந்த இடத்துல கர்த்தருடைய கண் உனக்காக கிரியை செய்யும். உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் மகளே, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. எழுந்து கொள்ளுமா? இன்னைக்கு காலையில கத்தர் உன்னுடைய வாழ்க்கையில இரவும் பகலும் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜப அபிஷேகத்தை, ஜெபிக்கிற வல்லமை, கைகள் தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷைகளில் பேசி ஓ ஒரு ஜப வல்லமை, ஜப வல்லமை, ஜெபிக்கிற அபிஷேகம், இரவும் பகலும் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க. நல்லா நல்லா சத்தமா, நல்லா பலமா சத்தமா கரங்கள் தட்டி அல்ல பயங்கரமா, எல்லாருமா பயங்கரமா விடுதலையோடு கூட. ஓ ஃபயர் ஆஃப் காட், இன்னைக்கு ஜெபிக்க முடியலன்ற ஒரு சூழலை கர்த்தர் உடைக்க போறார. ஜெப அபிஷேகத்தை பெற்றுக்கொள், ஜெபத்தின் வல்லமையை பெற்றுக்கொள், ஜெப வரங்களை பெற்றுக்கொள். இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தர போகிறார். லீவ் எடுத்து ஜெபமணு, உபவாசம் பண்ணி ஜெபமணு, ஜெபிக்கிற உனக்கு கர்த்தர் உனக்கு நியாயம் செய்ய போகிறார். ஜெப வல்லமை வேணுன்றவங்களா, கர்த்தர் உனக்கு நியாயம் செய்ய வேணும்னு விரும்புறவங்களா, கர்த்தர் உன் வாழ்க்கை இறங்கி வரணும், கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்கணும், கர்த்தர் உனக்கு நியாயம் செய்யணும், கர்த்தர் உனக்காக வளர்க்கணும், கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணணும் விரும்புறவங்க ஒரு ஜெப அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை, தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை. உன்னை காத்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா, உன்னை காத்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை, தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை. சவுல் உன்னை தொடர்ந்தாலும், சத்துரு உன்னை நெருக்கினாலும், சவுல் உன்னை தொடர்ந்தாலும், சத்துரு உன்னை நெருக்கினாலும், உன்னை காத்து நடத்துவார்.